ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் செல்வா. சவுத் இந்தியன் ஃபுட் நியூஸ்க்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து கலர்நிலை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பாகை காய்ச்சி போகிறோம். 5 கிலோவெல்லாம் எடுத்துருக்கோம். அதில் பாகை காய்ச்சது கொட்டுறோம். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாய் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். அஞ்சு கிலோ வளர்ந்து தேவையான தண்ணி. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஆகணும் நல்லா கொதிக்கிறதுக்கு. நல்லா கரைஞ்சி கொதி வரும். எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த பிஸ்னஸ்? 2 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்க? 2 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கீங்க. நல்லா பாவு மாரி ஆகணுமா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? கடலை பருப்பி. இப்போ எத்தனை கிலோ பண்ண போகிறோம் நம்ம? இப்போ எவ்வளோ பாவு நம்ம ஊற்றிருக்கோம்? 1.5 லிட்டர். கடலை எவ்வளோ போடணும் இப்போ? 1.5 கிலோ. 1.5 கிலோ ஈக்குவல். ஆ, கொஞ்சம் போடலாம். இது என்னன்னு சொல்லிட்டு போடுங்க. குளுக்கோஸ், இது கேண்டி குளுக்கோஸ்னு சொல்லுவாங்க. எதுவும் ஒரு மறுப்புக்காக காட்டுங்க. தொட்டு பார்க்கலாமா? டைம் விட்டுங்க. ஓகே, எவ்வளோ போடணும் அது? இது 100 கிராம் போடணும். 1.5 கிலோ கடலைக்கு 100 கிராம். ஸ்வீட்டாக இருக்கும். எப்படி இருக்கும் ஸ்வீட்டாக? சும்மா நார்மலாக ஜெல்லி மாதிரி. வேல்யூ பற்றி சொல்லுங்கள். இப்போ நீங்கள் போட்டிங்களா இந்த ஜெல்லி, கேண்டி ஜெல்லி? இந்த ஜெல்லி வந்துட்டு ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுற சரக்குகள் மட்டும் தான் போடுவாங்க. அதாவது அந்த பர்ஃபிங்களை வெளிநாட்டு மக்கள் சாப்பிடுது. அதை வந்து நம்ம சாதாரண மக்கள் சாப்பிட்ணும் அப்படின்ற காரணத்தால் நான் வந்து சம மக்களுக்காக போடுறேன். இது காஸ்ட் வைஸ் வந்து எவ்வளோ வருது? கிலோ 110லேருந்து 120 வரைக்கும் வரும். 120 வரைக்கும். இல்லை இல்லை ப்ரோ, நீங்கள் ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாவது? இல்லை, ஹெல்த் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. கவர்மெண்ட் அப்ரூவ்டு பண்ண ஜெல்லி தான் அது. ஒன்லி வந்து முறுமுறுப்புக்காக, ஸ்வீட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றது சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ மக்களவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கடலை பருப்பி, எள்ளு உருண்டை, எள்ளு வந்து பருப்பி எல்லாம் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம். ஹோல்சேலாக பண்ணிகிட்ருக்காரு வாங்க முடிச்சு. ஸோ இவர் பிரதர் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு வளர்ந்து வரும் தொழில் அதிபர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. சேலமில் பண்ணிகிட்ருக்காரு, அப்புறம் ஈரோடுக்கும் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்காரு. ஹோல்சேலில் ரீட்டைல் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நல்ல முறையில் பண்ணிகிட்ருக்காரு. இவர் என்னென்ன பண்ணுறாரு, என்னென்ன ரெசிபின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்காக வந்துருக்கோம். ஸோ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்காக பருப்பி பண்ணுறதுக்கு வெள்ளை பாவு வந்து காய்ச்சிட்ருக்கோம். Thank you.
எத்தனை கிலோ கடலை கொட்டினீங்க? 1.5 கிலோ. வாசனை நல்லா தூக்கு மிக்சிங்கணும் ஒன்று. ஸோ அந்த ஜெல்லி பாடை வந்து அந்த ஒரு மாதிரி உங்களுக்கு நல்லா ஒரு இது வருது பிடிச்ச மாதிரி. ஆ அது போடலாலும் வருமா? ஆ இது எக்ஸ்பிரி டேட்டு அதாவது எத்தனை நாளைக்கு தாங்கும்? 3 மாதம் வரைக்கும் தாங்கும். இது காயத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உடனே காஞ்சிருமா? எங்கள் கம்பெனி வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு 700 ரூபாய்க்கு இருக்கும் ப்ரோ. இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. கலர் ரேட்டு வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆமாம், கலர் அண்டே இந்த கலர் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சரக்கு வந்து 10 ரூபா 20 ரூபா முன்ன பின்ன இருக்கும் சார். ஓகே, ஸோ டோட்டலாக வந்து ஒரு 60 பீஸ் இருக்கும். எல்லாத்துலேயுமே கரெக்டாக 60 இருக்குங்களா? இதுலேயுமே 60 இருக்கும் ப்ரோ. இதுலேயுமே 60ங்களா? இதுலேயுமே 60 இருக்கும். ஓகே, இது வந்து எள்ளு. ம், காட்டுங்க. இது வந்து இது வந்து எள்ளு, எள்ளு பர்ஃபின் பாங்க. இதுலேயுமே 60 பீஸ் இருக்கும், 300 ரூபாய்க்கு. ஓகே, எள்ளுமே அதே ரேட்டுக்கு தான் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே இது டோட்டலாக எத்தனை பீஸ் இருக்கும்? இதில் 24 பீஸ் இருக்கும். இடிச்ச உரண்டையில் 24 பீஸ் 100 ரூபாய்க்கு இருக்கு. ஓகே, 120 ரூபாய்க்கு இருக்கு, 100 ரூபா. உங்கள் கடையோட நேம் சொல்லுங்கள். குபேரன் ஸ்வீட்ஸ். குபேரன் ஸ்வீட்ஸ். அதாவது கடையிலேருந்து வாங்குறாங்களா இல்லை ஹோல்சேல் வாங்குறாங்களா? ஹோல்சேலில் வந்து வாங்க. ஹோல்சேலேருந்து வாங்கிக்காங்க.